புடைசூழ ஊர்வலமாக வந்து வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அதன் நேரடி காட்சிகளோடு கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் முரளி. முரளி வணக்கம், மேலும் விவரம். பிரியங்கா, இந்த வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கதிரானந்த் வேட்புமனுவினை தாக்கல் செய்தார். அதாவது வேட்பாளர் கதிரானந்த், திமுக பொதுச் செயலாளர் அமைச்சர் துரைமுருகன், சட்டமன்ற உறுப்பினர் நந்தகுமார், அதாவது கார்த்தி உள்ளிட்ட 2000 மேற்பட்ட அதாவது இந்திய கூட்டணி கட்சிகளுடன் அதாவது தொண்டர்களுடன் ஊர்வலமாக புடைசூழ வந்து இந்த வேலூர் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் சுப்புலட்சுமியும் தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்தார். அதற்கு முன்னதாக அந்த வேலூர் அண்ணா சாலையில் உள்ள அந்த வேலூர் மாநகர திமுக அலுவலகத்தில் இருந்து இந்த கலைஞர் சிலைக்கு மாலை அணிவித்துவிட்டு தொடர்ச்சியாக ஊர்வலமாக சென்று அண்ணா சிலை, பெரியார் சிலை, காந்தி சிலை, அம்பேத்கர் சிலை உள்ளிட்ட அந்த அனைத்து சிலைகளுக்கும் அந்த கட்சி தலைவர்களின் சிலைக்கு மாலை அணிவித்துவிட்டு கடைசியாக வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஊர்வலமாக வந்து அங்கு மாவட்ட ஆட்சியர் அதாவது தேர்தல் நடத்தும் அலுவலர் சுப்புலட்சுமியும் தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்தார். பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி. முரளி, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.